ஏழு மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் ஏழு மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஏழு மீட்டர். இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏழு மீட்டர் அகலமுள்ள அகலத்தில் ஒரு பாதை உள்ளது கொடுத்துருக்குறாங்க. இது இருக்கு பாருங்க, ஏழு அடுத்தது நேருது ஆரம் ஒரு மைதானம். அப்போ இது எதை கேட்டிருக்காங்கன்னா, இதை கேட்டுருக்காங்க வெளியே இருக்கு பாருங்க, இதை கேட்டுக்கிறாங்க என்ன பண்ணும்ப்பா, பரப்பளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பை ஆர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் டூ ஸ்கொயர் ஓகேங்களா. அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவு தானே, அதை தான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இல்லை ரெண்டு ஆரங்கள் இருக்குல்ல அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பொதுவாக என்ன இருக்கு, பை இருக்கா, வெளியே எடுத்துக்கிடுங்க. ஆர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஆர் டூ ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்தது பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஓகேவா, இப்படி எழுதலாமா. இப்போ இதில் ஆர் ஒன் ஈக்குவல் டு 14, ஆர் டூ ஈக்குவல் டு 7 ஓகேவா. இப்போ பையனுடைய வேல்யூ என்னது, 22/7 ஓகேவா. இன்ட்டு இதாக இருக்கு பாருங்க, ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ என்ன வரும், 21 வருமா. இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ என்ன வரும், 14 7 போயிட்டுனா என்ன வரும், 7 வரும் ஓகேவா. இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடுமா, மீது என்ன இருக்குது, 22/21 ஓகேவா. இதை பேருனா என்ன வரும், 462 ஓகேவா. இப்போ 462 எந்த ஆப்ஷனில் இருக்குது, சியில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி வணக்கம்.